டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் படம் நல்லாயிருக்கும். அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காருங்க, நல்லா பண்ணியிருக்காருங்க, நல்லா இருக்கு. படம் சூப்பர், வெளியில அருமை, அடிப்படையான படம். இந்த மாதிரி யாருமே எடுக்க முடியாது. தலைவர் வந்து கொஞ்சம் ஒரு காமெடி கலந்து ஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. தலைவர் ஈக்குவல் யாருமே இல்லைங்க, தலைவர் தான். எங்க தளபதி தான், கம்பெனி சம்பந்தப்பட்டது, சூப்பரான படம் தான். கண்டபடியா வளம் இல்லாம கரெக்டான இது. கழகத்தலைவன் டைட்டில் வச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி மீட் எடுக்கிறாரு. பொது சேனலுக்கு அதை காட்டாது. இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து இனிமேல் செய்ய வேணும், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு தலைவராக இருக்கிற முறையில் அவர் செய்கிறாரு. சூப்பராக இருந்தார். கழக தலைவர் மட்டும்தாங்க, படம் சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு, ரொம்ப டாப், நல்லா இருக்கு. கழகத்தலைவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது, நல்லா வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இப்படி ஒரு டைரக்ட் பண்ணி, அதாவது ஒரு கதாநாயகன் எப்படி அடிப்பானா, கடைசியில் ரஜினிகாந்த் கமலஹாசன் பார்த்துருக்குறீங்களே, 10 பேர் வந்த விஜய் அஜித்தில் டிமில் 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 அடிச்சல கேட்டு வந்துருக்கீங்களா, அந்த மாதிரி இதுதான் டைரக்டோட ஸ்கில். எப்படி இந்த ஸ்டாலின் கடைசியில் வின் பண்ண போகிறா இருக்கும் போது அவனும் வில்லனும் ஃபஸ்ட் கிளாஸ் வில்லன், அருமையாக எடுத்துருக்கிறாள். ஒரு போது கடைசியில் அந்த வில்லனை ஒவ்வொருத்தரும் எப்படி அடிக்கிறான் பார்ப்பீங்களா, 10 பேர் அடிக்க முடியாது. ஆனால் அந்த கடைசி சீன் நடிக்கிறான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீனு, அதுதான் இந்த படத்தில் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீன் வெளியே அவுட்டே வரக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும். அருமையாக எடுத்துருக்குற அப்படி ஃபஸ்ட் கிளாஸே இருக்கு படம். ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட இது எப்படி எப்படி ஏமாற்றி மக்களை ஏமாத்துறாங்க, அதுக்காக ஒரு புரட்சி மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி இவரோட ஆக்டர், அதாவது இவரோட இனி ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க, இனியும் நல்லா இருந்திருக்கு. ஆனால் அது இவரே நடிக்குவான்னு நடிச்சிருக்குறார். இந்த கதை இதே அஜித் விஜயெல்லாம் இருந்தாங்கன்னு இனி கடைசியில் அந்த 10 பேர்த்தோட கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அடியாட்கள் அடித்து எப்படி கடைசியில் உள்ள நொழுக்கன்றதுதான் இந்த கிளைமேக்ஸ். இதுவரை திரைப்படத்தில் இது மாதிரி எவனுமே எடுத்ததில்லை. எத்தனையோ வித்தியாசம் கதைக்கு வந்திருக்குது, ஆனால் அந்த வித்தியாசத்தில் இவர் கதை அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். யாரு பிடிக்கலையே நல்லா பிக்கப் ஆகுது, நல்லா எடுத்து கேமரா சூப்பர். அதேமாதிரி ஹீரோயின் நடிப்பு, ஒவ்வொரு சீனு ஒவ்வொரு ஷாட்டு, அடுத்த சீன் இதுதான் வரும்னா நம்மளால் எதிர்பார்க்கவே முடியல. படத்தை நல்லா ரசித்து பார்க்குறவங்களுக்கு இதோட கதை அர்த்தம் தெரியும், சும்மா அவ்வளோக்கு தான் இருக்க முடியும். ஓகே கேப்டன். கழகத்தலைவன் உதயநிதி ஸ்டாலின் புது ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு? எங்கள் சின்னவர் அடுத்த கழகத்தலைவன் சொல்லி நிறுவிச்சிட்டாரு, படம் சூப்பராக இருக்கு. அந்த கழகத்தலைவன் லா வந்து மாற்றி போட்டிருக்காங்க, எல்லாரும் சரியான லாவே போட்டிருக்காங்கிறீங்களா? கழகத்தலைவன் அதுக்கு தான் கரெக்டாக இருந்திருப்பார், பரவாயில்ல, கொஞ்சம் மிஸ்டேக் தான், மாற்றிக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காருங்க, அருமையான படம், நல்லா நல்லா சூப்பராக இருக்குது.